எனக்கு ஜீசஸ் பிடிக்கும். வெற்றி பெற்ற ஒரு மனிதர், 33 வயசுல இறந்துட்டார். அவருடைய வரலாறு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 29 வயசு வரைக்கும் ஒரு தச்சருங்க, ஒரு தச்சர் வேலையில் இருந்தவர். 29 வயதில் சமூகத்தை சந்திக்கிறார். 3 வருஷம்தான் குரூசிஃபைட், சிலுவையில் ஏற்றுக் கொள்ளப்படுகிறார். நான் எங்க அவரை வியக்கிறேன்னா, ஒரு மனுஷன் அப்படி வாழணுங்க எப்படி தெரியுமா? இன்னைக்கு என்ன தேதிங்க? 24/12/2017. அப்படின்னா என்னங்க? ஜீசஸ் பிறந்த அவ்வளோ நாள் ஆச்சுன்னு அர்த்தங்க. ஒரு குழந்தை பிறந்த பொழுது இந்த உலகம் விழித்து கொண்டு தன்னுடைய வரலாற்றை இந்த குழந்தை பிறந்ததற்கு முன், இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னு மாற்றி அமைச்சது பாருங்க, அது அந்த குழந்தையினுடைய வரலாறாக நான் பார்க்கிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு கிபிங்கிறமே என்னது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஆழமாக அதை விசாரித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு வெற்றியாளனாக வர வேண்டும் என்றால், சாதனையாளனாக வர வேண்டும் என்றால், அனைத்து மனங்களிலும் நின்று நிலைக்க வேண்டும் என்றால், அன்பின் வடிவமாக அவன் மாறியாக வேண்டும் என்பதற்கான விளக்கம்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, அவருடைய மலை பொழிவு முடிஞ்சா இளைஞர்களுக்கு சொல்கிறேன், பைபிளை எடுத்து அவருடைய மலைப்பொழிவை வாசித்து பாருங்கள். காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அவர் நிறைய கதைகளை சொல்லுவார், குரு இல்லையா. அவர் சொன்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். கேள்விக்கான ஒரு 10 நிமிடம். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன கதை, குரு சொன்ன கதை. நான் எப்பவுமே சொல்லுவேங்க, வெறும் சொல்தான், வெறும் சொல், கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் கயிறு, கருத்து ஏற்றினால் காப்பு தாலி. கருத்து ஏற்றணும். வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில். வெறும் பயணம், கருத்து ஏற்றினால் புனித பயணம். வெறும் பேச்சு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். சத்சங்கமாக உட்கார்ந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பைபிளில் அது வருகிறது. அந்த கதைக்கு பெயர், நான் அதை வாசித்தேன், பல நேரங்களில் பேசியிருக்கிறேன், அதிலிருந்து என் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முடிந்தால் இதோ இன்று புதிதாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை இதோ இந்த வினாடியிலிருந்து கொண்டு வாருங்கள். இந்த வினாடி அவர் சொன்ன கதை இதுதான். பெண்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீர் என்று ஒரு அசிரீரி, உங்களை ஆட்கொள்ள உங்கள் மணாளன் வந்து கொண்டிருக்கிறார், போய் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். எழுந்திருச்சாங்க 10 கன்னிமார். எழுந்திருச்சு வேக வேகமா புறப்படுறாங்க. அதுல சில புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள்? தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்ட கன்னிமார்களை பார்த்து மற்ற கன்னிமார்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கூடுதலான எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லாரும் போய் நிக்கிறாங்க, மலாளன் வர காலதாமதமாகிறது. கதை ரொம்ப கூர்மையா கவனிங்க. மணாளன் வர காலதாமதமாகிறது. எல்லோரும் மணாளனுக்காக காத்திருக்கின்ற பொழுது இருட்டு கவிகிறது. எல்லோரும் தீப்பந்தத்தை ஏற்றிக்கொள்கிறார்கள். தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் மணாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது, மணாளன் வர இல்லை. அந்த தீபங்கள் எல்லாம் அணைய தொடங்குகின்றன, மணாளன் வர இல்லை. தீபங்கள் எல்லாம் அணைந்து விட்டன, மணாளன் வரவில்லை. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் இருந்த கூடுதலான எண்ணெயை போட்டு அந்த தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் தீந்து போன தீப்பந்தங்களை வைத்துக் கொண்டு, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் என்று கேட்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் சொன்னார்கள், எங்களுடைய தீப்பந்தத்திற்கு இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் வேக வேகமாக ஓடி போய் எண்ணெய் விற்பனர்களை சேர்ந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டு திரும்புகின்ற அந்த நேரத்தில் மணாளன் வந்துவிட்டார். புத்தியுள்ள கன்னிமார்கள் மணாளனை கண்டுபிடித்து அவருடன் போய் கோயிலில் கதவடைத்துக் கொண்டார்கள்.
புத்தியற்ற கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை வைத்துக் கொண்டு தீபத்தை ஏற்றி கொண்டு பார்க்கிறார்கள். மணாளன் வந்து போய்விட்டார். நேராக கோயிலுக்குள் போய் கதவை தட்டுகிறார்கள். கதை முடிகிறது. கதவை தட்டுகின்ற பொழுது உள்ளிருந்து கடவுள் சொன்னார், நீங்கள் யார்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்காக காத்திருந்தவர்களோடு நான் வந்து கதவடைத்துக் கொண்டேன், நீங்கள் திரும்ப போகலாம். இவ்வளவுதான் ஜீசஸ் சொன்ன கதை. இந்த கதைக்கு பெயர் ஆயத்தமாக இருங்கள். பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். வாய்ப்பை தவற விடுகின்ற பொழுது கதவு அடைத்துக் கொள்ளும். கதவு அடைக்கப்படக்கூடாது என்றால் கூடுதலாக ஆயத்தமாக இருங்கள். என் குழந்தைகளே, என் தோழமைகளே, என் உறவுகளே, கூடுதல் ஆயத்தத்தோடு இருந்து அந்த விழிப்புணர்வுடைய உச்சத்தில் நின்று கொண்டு வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய பிறப்பு என்று அந்த வினாடியில் புதிதாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு என் பேச்சை நிறுத்துகிறேன்.